அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி ஏற்கனவே அறிவித்த பாடங்களை தவிர பிற பாடங்களுக்கான தேர்வு அட்டவணை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது கணிதம், ஆங்கிலம் மற்றும் கணினி அறிவியல் பாடங்களுக்கான தேர்வு அட்டவணை இன்றைய தினம் வந்து வெளிவந்து விட்டது. சென்ற வாரமே அவங்க பிற பாடங்களுக்கு தேர்வு அட்டவணை வெளியிடும்போது அடுத்த வாரம் பிற பாடங்களுக்கான அட்டவணை வெளியிடப்படும் சொல்லியிருந்தாங்க. அதன்படி இன்றைய தினம் வந்து வெளியிட்டாங்க. அப்போ டிஆர்பி அவங்களுடைய பிளான் படி சரியாக போயிட்டுருக்காங்க. அதனால் இந்த வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. இதை நல்லபடியாக பயன்படுத்திக்கிங்க. இனியும் எந்த விதமான மாற்றங்களுமே இருக்காது. தயவுசெய்து இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அதை பற்றி யோசிக்காதீங்க. இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளவு நாட்களோ அதில் எப்படி நம்ம மேக்ஸிமம் டைம் வந்து நம்ம எடுத்து அதில் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. வேலை வாங்கணும். இந்த வாய்ப்பு வந்து மீண்டும் கிடைக்காது. ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடச்சிருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா மேத்தமெட்டிக்ஸே 3 செக்ஷனாக நம்மளுக்கு டிவைட் பண்ணி நடத்துகிறாங்க. அதாவது 16/2/2022 ஃபர்னூன் செக்ஷன், ஆஃப்டர்நூன் செக்ஷன், 17/2/2022 ஃபர்னூன் செக்ஷன். 3 செக்ஷனாக வந்து நம்மளுக்கு எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. இங்கிலீஷும் அதுபோல் 3 செக்ஷனாக தான் நம்மளுக்கு வந்து நடத்துகிறாங்க. 17/2/2022 ஆஃப்டர்நூன் முதல் பேட்சும், அடுத்தது பார்த்திங்கன்னா 18/2/2022 அடுத்த பேட்ச். அதாவது 4, 5, 6 வந்து நம்மளுக்கு இங்கிலீஷுக்கு அலாட் பண்ணிருக்காங்க பேட்ச்சு. அடுத்து 6வது பேட்ச் பார்த்திங்கன்னா 18/2/2022 ஆஃப்டர்நூன். அப்போ மேக்ஸ் வந்து 3 பேட்சாகவும் இங்கிலீஷ் வந்து 3 பேட்சாகவும் கண்டக்ட் பண்ணுறாங்க. நம்மளுக்கு பிப்ரவரி 19 வந்து எலெக்ஷன் அப்படிங்கிறதால வந்து ஜென்ரல் ஹாலிடே அது. அடுத்தது பார்த்திங்கன்னா சண்டே 20/2/2022 கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஃபர்னூன் செக்ஷனில் நடைபெறுது. இதுதான் வந்து தேர்வுக்கான அட்டவணை. இந்த வாய்ப்பு வந்து எல்லாருமே நல்ல முறையில் பயன்படுத்திக்கணும். அதே போல் ஏற்கனவே அட்டவணை வெளியிட்ட பாடங்களுக்கு ஹால் டிக்கெட் மற்றும் மாதிரி தேர்வு வந்து 5/2/2022 அன்றைக்கி வெளியிட போகிறாங்க. இவங்களுக்கும் பார்த்திங்கன்னா 9/2/2022 வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கும் ஹால் டிக்கெட், அதாவது அட்மிட் கார்டு 1 முதல்ல வந்து நம்மளுக்கு அலாட்மெண்ட் டிஸ்ட்ரிக்ட் தான் ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. அதன் பிறகு 3 நாட்களுக்கு முன்பு தான் தேர்வு மையம் வந்து குறிப்பிட்டு சொல்லுவாங்க. அதனால் இந்த ஒரு நல்ல வாய்ப்பு வந்து கிடைச்சிருக்கு. நேரத்தை வந்து யார் சரியான முறையில் பயன்படுத்துகிறீங்களோ நீங்கள் தான் வெற்றியாளராக வருவீங்கங்கிறத ஒவ்வொருத்தவங்களும் தன்னம்பிக்கையோடு இருக்கக்கூடிய நாட்களை ஒவ்வொரு நிமிடங்களும் நம்மளுக்கு தேர்வை பற்றி மட்டுமே யோசிங்க. வேறு எதை பற்றியும் சிந்தனை வேண்டாம். இருக்கக்கூடிய நாட்களை மேக்ஸிமம் எவ்வளோ உங்களால் எஃபோர்ட் பண்ண முடியுமோ கொடுங்க. நிச்சயமாக இந்த தேர்வில் உங்களால் வெற்றி பெற முடியும். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி.